திருமலிசை ஆழ்வார் உளவிய இந்த பகுதியில் அவரை பற்றி பேசுகிறேன். பிரெஞ்சு காதல் மொழி, உருது கவிதை மொழி, ஆங்கிலம் சட்டமொழி, ஆனால் அன்னை தமிழே பக்தி மொழி. காரணம், மற்ற மொழியில் பாடியவர்களெல்லாம் இறைவனுக்கு பின் சென்றார்கள், தமிழால் பாடியவர்களுக்கு பின் இறைவனே சென்றான். இந்த உண்மையை உலகத்திற்கு உரக்கச் சொன்னதுதான் பக்தி இலக்கியத்தின் தனிச்சிறப்பு. நான்முகனிடம் வைணவ திருத்தலங்களிலேயே ஆகச்சிறந்த திருத்தலம் எது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவன் துலாக்கோளின் ஒரு தட்டில் திருமலிசையையும் மறுதட்டில் ஏனைய திருத்தலங்களையும் வைத்தான். திருமலிசை இருந்த தட்டு கீழே போனது, அதன் பெருமை மேலே உயர்ந்தது. அஞ்சைக்கு நான்முகன் சொல்லாமல் சொன்ன நற்செய்தி, திருமலிசை ஆழ்வார் தனது தமிழால் திருமாலையே ஆழ்வார் என்பதைத்தான் அவன் சொல்லாமல் சொன்னான். அஞ்சு நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே என்று பாடி இறைவனுக்கு தன் இதயத்திற்குள் தீந்தமிழால் கோயில் கட்டியவர் திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார் இந்த மண்ணில் பிறக்கிறார். அவருக்கு தக்க சீடனாக வாய்க்கிறார் கணிகண்ணன். கணிகண்ணனோ காஞ்சி மன்னனின் கோபத்திற்கு ஆளாகிறான். விளைவு, அவர் நாடு கடத்தப்படுகிறார். செய்தி அறிந்து திருமலிசை ஆழ்வாரும் உடன் புறப்படுகிறார். புறப்பட்டவர் காஞ்சியிலே இருந்த திருமாலை நோக்கி கணிகண்ணன் போகின்றான். காமறு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணி உடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று பாடினார். பாடிய மாத்திரத்தில் தனது பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு புறப்பட்டான் பரந்தாமன். நடந்தார்கள், சென்றார்கள், ஓர் இரவு ஓரிடத்தில் இருந்தார்கள். அதுதான் ஓர் இரவு இருக்கை. இன்றைக்கும் அது ஓரிக்கை என்று அழைக்கப்படுகிறது. மறுநாள் காலை கடவுளை காணாமல் கலங்கியது காஞ்சி நகர். ஆண்டவனை அழைக்க ஆட்சியாளன் வந்தான், அழைத்தான். ஆண்டவன் ஆழ்வாரை கேட்க சொன்னார், ஆழ்வாரோ அடியவரை கேட்க சொன்னார். அனைவரிடமும் கேட்டான், சம்மதம் கிடைத்தது. இப்போது கணிகண்ணன் கிளம்பினான். உடன் கிளம்பிய ஆழ்வார் திருமாலை பார்த்து மீண்டும் பாடுகிறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமறு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் என்று பாடினார். பாடலை கேட்டு பரவசமடைந்த பரந்தாமன் பாயை விரித்தான், பதட்டத்தில் பக்கத்தை மாற்றிவிட்டான். அதனால்தான் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். காரணம், ஆழ்வாரின் தமிழுக்காய் அவர் சொன்னதையெல்லாம் செய்தார். ஆழ்வாரின் பாடல்கள் அத்துணையும் அருமை, ஆனால் இந்த இரண்டு பாடல்களும் சேர்த்தது தமிழுக்கே பெருமை. காரணம், தமிழ்தான் குடமுழுக்கு செய்வதற்கு ஆகச்சிறந்த மொழி என்பதை உலகத்திற்கு உணர்த்திய பாடல் இவை இரண்டும். குடமுழுக்கு என்றால் என்ன? கருவறையில் இருக்கிற இறைவனை வேள்விச்சாலை கலைத்து வருவது, பின் வேள்விச்சாலையில் இருக்கிற இறைவனை கருவறை கலைத்து செல்வது. இந்த செயல்களை எல்லாம் தன் இரண்டே பாடல்களில் செய்து தமிழின் பெருமையை இந்த தரணிக்கு உணர்த்தியவர் திருமலிசை ஆழ்வார். ஆம், பச்சை பசுங்கொண்டலை பைந்தமிழின் பின்பு நடக்க வைத்தது திருமலிசை ஆழ்வாரின் தீந்தமிழ்தானே. தன்னுடைய முத்தான கவியால் திருமாலை உத்தான சயனத்தில் ஆழ்த்தியது திருமலிசை ஆழ்வாரின் தேன் தமிழ்தானே. எனவே இனிமேல் யாரேனும் தமிழால் குடமுழுக்கு செய்ய முடியுமா என கேட்டால், திருமலிசை ஆழ்வாரின் இந்த இரண்டு பாடல்களை சொல்லி தமிழால் தான் குடமுழுக்கு செய்ய முடியும் என்று மார்தட்டி சொல்லுவோம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு இதை உரக்கச் சொல்வோம். உலகுக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நன்றி, வணக்கம்.